கேம் பார்க்க போனோம்னா 1843 அவுட்லெட்ஸ், 22 இயர்ஸ், 6 நேஷன்ஸ், 1 இண்டிபெண்ட். ஆமாங்க, சிசிடி கேஃபே காஃபி டே. என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்ததுக்கு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, மறக்காம இந்த வீடியோஸ் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஆமாங்க, சிசிடி கண்டென்ட்குள்ளே வரும். சிசிடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணுங்கள். இப்போ வந்து கேப்பச்சினோ, ஸோ கேப்பச்சினோ வந்து எப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஸோ அந்த ஹாட் மில்க் கூட கலந்து அப்புறம் ஸ்டீமெலாம் ப்ரொவைட் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அது இட்டாலியன் பேஸ்டு ஒரு காஃபிங்க. அப்புறம் வந்து கெஃபே லேட்டர் இருக்குது, ஃப்ராப்பச்சினோ இருக்குது, மோக்கா இருக்குது, அப்புறம் வந்து சம் ஃப்ரூட் ஜூஸஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ், அதுவும் இல்லாமல் இந்த ஃபுட்ஸும் இருக்குது, இந்த மாதிரி கார்லிக் பிரெட், இந்த மாதிரிலாம் சீஸ் பர்கர் எல்லாமே இருக்குங்க கஃபே காஃபி டேயில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சார்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஃபுட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா July 11, 1996 1.5 crore இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த விஜி சித்தார்த்தா அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் பெங்களூர் ரோடில் பிரிட்ஜேஜ்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரோடில் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ரீ என்ட்ரன் ப்ரொவைட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் அட்ராக்ஷன் ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு லக்ஸரியஸ் பிளேஸில் வந்து செட்டப் பண்ணுறாரு. ஸோ வந்து அவரோட ஃபஸ்ட்டை படுத்திக்கிறார். ஃபேக்ட் நம்பர் 2010 வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த டேர்ன் ஓவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 பில்லியன் INR இந்தியன் ருபீஸ் வந்து அவ்வளோ டேர்ன் ஓவர் ஆயிருக்குங்க. அப்போ தான் வந்து அவங்களோட வந்து ரீஆம் பண்ணலாம், ஸோ இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு லோகோலாம் மாற்றி அப்போ 2010 இன்னொரு நம்மளுக்கு ஒரு புது லோகோ வருதுங்க. அதான் இப்போ பார்க்குறோம். ஃபேக்ட் நம்பர் 3, லோகோ வந்து என்ன சொல்ல வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபன் பிளேஸ் ஹேங் அவுட் பண்ணுறதுக்கும் அதுவும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனாக பிளேஸ் இந்த பிளேஸ் அந்த சிம்பிளாக தான் இண்டிகேட். சிசிடி வந்துட்டு வந்து 1.8 பில்லியன் கப்ஸ் ஆனுவலாக சர்வ் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, நேபாள், வீணா, ஆஸ்திரேலியா, அப்புறம் செஸ் ரிப்பப்ளிக், மலேசியா இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.8 பில்லியன் கப்ஸ் ஆனுவலாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1843 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ 243 சிட்டிஸில் இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, அப்புறம் வந்து மேகாலயா டு கோவா, அப்புறம் ராஜஸ்தான் டு இது வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க உங்களுக்கு கஃபே காஃபி டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ஒரு இந்தியன் பிராண்ட்னால எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 6 ஃபேக்ட் நம்பர் 6 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 20,000 acres ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ்க்காக இந்த நீங்கள் ஃபுல்லாக 20,000 acres ஃபுல்லாக இந்த கஃபே காஃபி டே வந்து பீன்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு 10,000 acres ஃபுல்லாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ஹெரிட் பண்ணி இந்த விஜய் சேதுபதி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லேண்ட் செட் பண்ணி ஃபுல்லாக அங்கே பீன்ஸ்லாம் க்ரோ ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடி வந்துட்டு இந்த இந்த எஸ்டேட் ப்ரொடியூஸ் பண்ணுற பீன்ஸ்லாம் எஸ்டேட் இருக்குல்ல அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த டார்க் ஃபாரஸ்ட், அரபிக்கா, ரோபஸ்டா இந்த மாதிரி இந்த 3 ப்ரைமரி பீன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அரபிக்காங்க இந்த சிசிடி, அதுவும் ஏஷியாலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இது வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க யூஎஸ்ஏ, யூரோப், ஜப்பான் அங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட் பிக்டாக ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் வந்து ரொம்ப கேர் டேக்கனாக பண்ணி நம்மளுக்கு ஒரு இது பண்ணுறாங்க, காஃபி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரைப்ஸை வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கல் ட்ரைப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்திருக்காங்க இந்த சிசிடி. அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த இப்போ அவங்களுக்கு ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணுறது அவங்க பசங்களுக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் ப்ரொவைட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அவங்க இருக்க இடத்துல வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி லோக்கல் ட்ரைப்ஸ்க்கு அவங்க நல்லா கேர் எடுத்திருக்காங்க சிசிடி. ஃபேக்ட் நம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா காஃபி மட்டும் இந்த மாதிரி பீன்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் காஃபி மிஷின்ஸ் இருக்கட்டும், ஃபர்னிச்சர் இருக்கட்டும், அங்கே இருக்க என்ன எல்லாமே அது எல்லாமே வந்து சிசிடி மேடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அந்த ஷாப்பில் பண்ணிங்கன்னா எதுவுமே பண்ணாமல் எல்லாமே சிசிடி மேட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாருங்களேன். ஸோ ஃபேக்ட் நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடி வந்து நிறைய பேர் தெரியும் ஒரு இந்தியன் பிராண்டாக இருந்திருக்கு. ஸோ இதுவும் இல்லாமல் இந்த ஸ்டார் பக்ஸ் நிறைய பேர் கேள்விப்படுவோம், ஸ்டார் பக்ஸ், கோஸ்டா காஃபி, ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கெலாம் கூட ரைவலாக இருந்திருக்குங்க. ஸோ ரொம்ப கிரேட்டான விஷயம். கிரேட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு July 29, 2018 அப்போ இவர் இறந்துட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். ஸோ இது வந்து இதோட ரீசன் வந்து யாருக்குமே வந்து ப்ராப்பரான ரீசன் தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ், அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ.